பழனி முருகரே மிஞ்சும் ஒரு முருகர் கோவில் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுதான் புதி பழனி என்று அழைக்கப்படும் பால தண்டாயுத பாணி. பழனி முருகர் கோவில் என்னென்ன விசேஷம் நடக்குமோ அது அனைத்தையும் இந்த புதிய பழனி முருகர் கோவில நடக்குமா உங்களுக்கு தெரியுமா? ஒரே சன்னதியில இரண்டு விநாயகர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த புதிய பழனி முருகர் கோவிலுக்கு நீங்க எப்படி வருதுன்னா, சேலத்திலிருந்து புதிய பழனி மேப்ல போட்டீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர், அது இல்லாம கொங்கனாபுரத்திலிருந்து பக்கமே தான் உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ல தான் இருக்கும். எடப்பாடி கொங்கனாபுரம் இதுல இருந்து பக்கம் தான் உங்களுக்கு. கோவில் சுற்றுலா இது மாதிரி டிராவல் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் இந்த டிராவல் ஏஜென்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து இந்த கொங்கனாபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ தான் நம்ம பார்க்குறோங்க இல்லை, இதுதான் அந்த ஒரு சிறிய மலை, சிறிய குன்றுக்கு மேலே முருகர் வந்து அழகாக காட்சியளிக்கிறார். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒரு எக்ஸ்பெடிஷனில் போகிறோம். புதிய பழனின்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே பார்க்கும்போது அப்படியே பசுமையாக இருக்குது. ஒரு சின்ன மலைக்குன்று மேலே அழகாக உட்காந்துருக்காரு. இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இங்கே சித்தர்கள்லாம் நடமாடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கும் போதே ஒரு கோவில் இருக்குது, சின்னதாக ஒரு கோவில், விநாயகர் கோவில்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அந்த விநாயகர் கோவிலில் எங்கேயும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விநாயகர் கோவில், அழகான சின்னதாக ஒரு கோபுரம், பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. இங்கே வந்து இதில் வந்து இரட்டை விநாயகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், பார்க்கலாமா? வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர். ஒரு சன்னதியில் வந்து இரண்டு விநாயகர், இரண்டு அந்த எலின்னு சொல்லுவாங்க அதோடய வாகனம் இருக்கிற ஒரே பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் தான். அது இல்லாமல் இந்த படிக்கட்டு ஒரு 100லேருந்து 120 படிக்கட்டு தான் இருக்கும். இந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி போனால் நம்ம உடம்புல இருக்கிற தீயாத நோய் எல்லாமே தீருமா. இங்கே வந்து வேண்டுதல் நம்ம எது வச்சாலும் நடக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படிக்கட்டு வழியாக நடந்து போகும்போது இடதுபுறத்தில் ஒரு குகைக்குள்ளே சுயம்பா உருவான ஒரு விநாயகர் சிலையும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே படிக்கட்டு வழியே ஏறி போகலாம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் வந்ததால் பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கோசரம் பார்க்கலாமா இந்த அழகான ஒரு படிக்கட்டு. அதுக்கப்புறம் இந்த பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சுற்றி போகணும், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இந்த மலையை கொஞ்சம் சுற்றி மேலே வந்து நம்ம சன்னதிக்கு பக்கத்துலேயே போகும் பைக்கு காரு இது எல்லாமே. இங்கே வந்து டோக்கன் வசதி இது எல்லாம் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே வந்து இந்த சின்ன முருகர் கோவில் இருக்குல்ல, நம்ம பழனியே மிஞ்சும் சொல்லியிருக்கீங்களா, அங்கே என்னென்ன விசேஷம் நடக்குமோ அது எல்லாத்தையும் நடக்குமா. இங்கே இயர்லி மார்னிங் நம்ம வந்திருக்கோம். இங்கே ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் நினச்சா மேரேஜ் ஃபங்க்ஷன், ஏறக்குறைய ஒரு 8, 9, 10 மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே அன்னதானம் பிளேஸ்னு நினைக்கிறேன். இங்கே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து புதுசாக வந்து கட்டிடம் எல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க, அதையும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கணபதி போற்றி தீர்க்கும் கடன் தீர்க்கும் கணபதி போற்றி, எவ்வளோ அழகாக காட்சியிருக்கிறார் பார்த்தியா. அந்த சிற்பங்களும் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து அடுத்து அருணாச்சல சிவனை போற்றி ஒரு சிவலிங்கம் இருக்குது, அது ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிவலிங்கம். அதோடய ட்ரெஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக, பூ அதுக்கு தேவையான பூ இது எல்லாமே இருக்குது. இது ரெண்டும் பார்த்துட்டு அந்த காலத்தில் கொடிக்கம்பம், அந்த ஒற்றை கல்லால் கொடிக்கம்பம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா. இதை சுற்றி பார்க்குறோம், அதில் சிற்பங்கள் வேறு லெவல். அதுக்கு ஆப்போசிட்லேயே மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம், செம்பு அது மாதிரி ஒரு செம்பால் உருவாக்கின மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம் இருக்குது. ஒரு சன்னதிக்கு ரெண்டு கொடிக்கம்பம் இருக்கிறது இங்கேயும். இந்த தண்டாயுத பாணி சின்ன குழந்தை, ஒரு 6 வயது குழந்தை மாதிரியே பழனியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே காட்சியளிக்கிறார். அதையும் நம்ம பார்க்கலாமா. இங்கே தண்டாயுத பாணியில் என்ன ஸ்பெஷல்னால் இங்கே அதிகமாக மேரேஜ் நடக்கும், குழந்தை பாக்கியம், திருமணம் இது எல்லாமே இங்கே வேண்டலாம் எல்லாமே நடக்குமா. உள்ளே வந்து கருவறையை வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தோம், பட் நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே வந்ததால் இதை வந்து நம்ம புகைப்படம் எடுத்தோம். அது பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக, பழனியில் கூட நம்ம அவ்வளோ பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. இங்கே நம்ம ரொம்ப நேரம் பார்த்து பூஜை பண்ணி எல்லாமே இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா, முருகர், விநாயகர், வள்ளி தேவி, நடுவில் முருகர், இது எல்லாமே இருக்குது. உள்ளே பார்த்தீங்களா, பால தண்டாயுத பாணி முருகர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். பழனியில் இருக்கிற மாதிரி அச்சசில் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம வந்து பார்க்குறீங்களா, ஜூம் பண்ணி பார்க்குறோம், அந்த முருகர், விநாயகர், நடுவுக்கிறது விநாயகர், ரெண்டாம் பக்கம் வள்ளி தேவி, எவ்வளோ அழகாக அந்த செம்பால் நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். சூப்பரான ஒரு புகைப்படம் பார்த்தோம், எவ்வளோ அழகான ஒரு புகைப்படம் அந்த பால தண்டாயுத பாணி முருகரை பார்க்குறோமா. அது இல்லாமல் இங்கே வேண்டுதல், குழந்தை பாக்கியம், திருமணம் பாக்கியம் இது ரெண்டுமே இங்கே வந்து கன்ஃபார்ம் நடக்குமா. அதுவும் திருமணம் நடக்கும் அதிகமான, இங்கே சேலத்திலே அதிகமாக திருமணம் நடக்கிறது இந்த கோவில்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான கோவிலாம் இந்த புதிய பழனி. நம்ம முருகர்களோட இங்கே அதிக சக்தி வாய்ந்த பழனி முருகர் வந்து இருக்காருன்ட்டு இங்கே பல பேரால் போற்றப்பட்டது. அதுவும் புதிய பழனி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா,
புதிய அந்த பழனியில் இருக்கிற மாதிரியே எங்கள் புதிய பழனி, அது வந்து பழைய பழனி, இது புதிய பழனி, மக்களால் வந்து உருவாக்குனது தான் அந்த புதிய பழனி. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பழனி. இந்த கோயிலை வந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாகவும் இருந்துச்சு. அந்த கலர் பெயிண்டிங் வேறு லெவல். இப்போ பார்க்குறங்க பார்த்தியா, அந்த கொடிக்கம்பமும் மேலே வந்து எவ்வளோ இருக்குது. இங்கே மேரேஜ் தான் மோஸ்ட்லி, இங்கே ஒரு 1000 பேர் பக்கம் இருப்பாங்க. ஒரு 8-9 அதை நான் சொன்னால் ஒரு 10 மேரேஜ் ஏறக்குறைய நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ கண்டினியூவாக வந்து இங்கே மேரேஜ் நடக்குது. குழந்தை பாக்கியம், நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னா நான் காண்டாக்ட் தரேன். இதை வந்து எப்படி நீங்கள் போகிறது, எப்படி எல்லாம் பண்ணுறதுன்ட்டு அழகாக பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு அழகான ஒரு சிறிய குன்றுக்கு மேலே தான் நான் இங்கே வந்து, நீங்கள் பஸ் வசதியிலலாம் போக, பஸ் வசதியெலாம் இல்லை, பைக்கு காரில் வந்து அழகாக போகலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது புதிய பழனி. தேங்க்யூ.